டீசலின் விலை குறைப்பு இரவு 10 மணி முதல் நடைமுறை. அரிசி இறக்குமதியை நிறுத்த திட்டம். உணவுப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு. மகிந்தவே தொடர்ந்தும் தலைவர். மீண்டும் கோட்டாவின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் முக்கிய தகவல். மீண்டும் ஏற்படவுள்ள ஆபத்து. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லங்கா ஐஎஸ் நிறுவனமும் டீசலின் விலையை 10 ரூபாவினால் குறைத்துள்ளது. ஒரு டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றிரவு 10 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இவ்வாறு டீசலின் விலை குறைக்கப்படவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் விலை 430 ரூபாவாகும். இவ்வாறாயினும் பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது போதியளவு அரிசி இருப்பில் கிடப்பதால் அரிசி இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான கோரிக்கையை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அமைச்சரவையிடம் முன்வைக்க தீர்மானித்துள்ளார். அதன்படி இலங்கைக்கான அரிசி இறக்குமதியை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை இடைநிறுத்துமாறு இன்று அமைச்சரவையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் உணவகங்கள் மற்றும் மதுபான சாலைகள் மற்றும் பானங்களின் விலை 20% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டில் உள்ள பெரும்பாலான உணவகங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் கூறியுள்ளார். இந்த நிலையில் எரிவாயு விநியோகமும் உரிய வரையில் விநியோகப்படும் நிலையில் உணவகங்களை மீண்டும் திறக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் குறைக்கப்படலாம் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக மஹிந்த ராஜபக்சவே தொடர்ந்தும் செயற்படுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே மீண்டும் இலங்கைக்கு வந்து அரசியலில் ஈடுபட விரும்பினால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவ் வரவேற்பு தெரிவிக்கும். கோட்டாபய ராஜபக்சே ஒரு இலங்கை பிரஜை. எப்போது வேண்டுமானாலும் இலங்கைக்கு வர அவருக்கு முழு உரிமை உண்டு. முன்னாள் அதிபர் என்ற வகையில் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொடுப்பது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று மீண்டும் பரவி வரும் நிலையில் அதிக கவனம் செலுத்துமாறும் பொதுமக்களுக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறிப்பாக பாடசாலைகள், நிறுவனங்கள் மற்றும் கூட்டங்கள் இடம்பெறும் பகுதிகளில் இருந்து நோய் அறிகுறிகளுடன் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரிகளின் அலுவலகங்களில் தொற்றாளர்களை உறுதிப்படுத்தும் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டீசலின் விலை குறைப்பு இரவு 10 மணி முதல் நடைமுறை. அரிசி இறக்குமதியை நிறுத்த திட்டம். உணவுப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு. மஹிந்தவே தொடர்ந்தும் தலைவர். மீண்டும் கோட்டாவின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் முக்கிய தகவல். மீண்டும் ஏற்படவுள்ள ஆபத்து. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.